மலையாள மாந்திரிகர் என் என் சந்திரகுமார் அவர்கள் விழுப்புரத்தில் புதிய கிளை திறந்துள்ளார் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் ஒரே இடத்தில் தீர்வு காண கீழே கொடுக்கப்பட்டுள்ள முகவரி மற்றும் தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளவும் இப்போ வந்து நீங்கள் சொல்லும் பொழுது ஜோசியம்ங்கிறது உண்மை அதை சொல்கிற விதம் தான் தவறு அப்படின்னு சொல்லி சொன்னீங்க இல்லையா ஸோ அப்படி இவங்க தவறாக சொல்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம எப்படியா தெரிஞ்சுக்கலாம் அதாவது உங்களுக்கு ஒரு ஜாதகம் சொல்லியிருக்காங்க இன்னொருத்தர் சொல்லிருக்காங்க இன்னொருத்தர் சொல்லிருக்காங்க மூணு பேரும் ஒரே மாதிரி சொல்கிறாங்களா இப்போ வந்து திருநங்கைகள்லாம் வந்து இப்போ சமீப காலங்களில் வந்து நாங்களும் ஜோசியம் பார்க்குறோம் சொல்லி கடவுள் நம்பிக்கை மேலே வந்து அதிகமாக இருக்கிற மாதிரி உள்ளே வராங்க இல்லைங்களா ஸோ இப்போ அதெல்லாம் உண்மைதான் யாராக இருந்தால் என்ன அவங்க வந்து திருநங்கைகள் எதுக்காக படைக்கப்பட்டாங்கன்னா ஸோ நம்ம வந்து ஜோசியம் பார்க்கும்போது உண்மையாகவே என்ன நடக்கும் அப்படிங்கிறது சொல்ல முடியுமா 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 என்று கேட்டாவே முடியும்ன்றதுக்கு பதில் சொல்கிறதுக்கு தான் அப்போ வந்து முதல்ல இருந்த ஜோசியம் உண்மையா இல்லை பின் வந்து இப்போ மறுவிய ஜோசியம் வந்து உண்மையா ஜோசியம் என்பது உண்மை சொல்லுங்க அன்பார்ந்த ஆன்மீகம் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட ஐந்து தலைமுறை ஐம்பது ஆண்டுகள் அனுபவம் வாய்ந்த சித்த யோகி பேரம்பலவான ஐயா அவர்கள் தான் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க அவங்க கூட பேசி ஜோசியம் சார்ந்து நமக்கு இருக்கக்கூடிய ஐயங்களுக்கான விடைகளை நாம கேட்டு தெரிஞ்சுக்கப் போறோம் வாங்க பேசலாம் வணக்கம் ஐயா வணக்கம்மா வணக்கம் முதல்ல வந்து ஜோசியம் அப்படிங்கிற விஷயம் எப்படி தோன்றுச்சு ஐயா ஒரு மனிதனுடைய பிறப்பில் சில ரகசியங்கள் இருக்கும் அந்த பிறந்த மனிதன் தனக்குத்தானே அது உள் வச்சிருப்பான் இந்த பிறந்த மனிதன் வந்து இந்த பூமியில் எந்த இடத்துல எந்த நேரத்தில் பிறந்தாரோ அந்த பிறந்த நேரத்தை வச்சு நம்ம முன்னோர்கள் சித்தர்களும் முனிவர்களும் மகான்களும் அதை வந்து ஆராய்ச்சி செய்து அதன் மூலமாக பல உண்மை ரகசியங்களை தன்னுடைய ஓலைச்சுவடியில் எழுதி வச்சுருந்தாங்க அது பின் வந்தவங்க சில வாழ்க்கையில் அவங்கவுங்க தரத்துக்கு ஏற்ப மாதிரி சொல்லி பழகி அதன் மூலமாக அதை வழி நடத்தி வந்தாங்க அது காலப்போக்கில் அந்த ஓலைச்சுவடிகளில் இருந்து பலவாராக மாறினுச்சு ஏன்னு கேட்டால் அந்த ஓலைச்சுவடியில் இருக்கிறது எல்லாமே தமிழ் எழுத்துக்களும் சில குறிப்புகளும் தான் இருக்கும் அந்த குறிப்பில் வந்து தமிழ் எழுத்துக்களில் புள்ளி வச்சு எழுத்துருக்காது காணா கீணா அது மாதிரி உள்ள கோடு போட்டதெல்லாம் இருக்காது சில எண்ணும் எழுத்தும் கண்டன நான் ஔவையார் சொன்னது போல் சில எண்ணும் எழுத்தும் சார்ந்ததாக இருக்கும் அதையும் எண்ணையும் எழுத்தியும் இணைச்சே சில குறிப்புகளை வச்சு ஒரு மனிதனுடைய வாழ்க்கை வரலாறு நம்ம முன்னோர்கள் எடுத்து வந்ததை நம்ம அனுபவத்தில் பார்த்தவங்க அவங்கள குருவாக மதித்து அவங்களுக்கு பணிவடைகள் செஞ்சு அவங்க கொடுத்த அந்த குறிப்புகள் மூலமாக காலப்போக்கில் ஒரு சார் அதை தன்னுடைய வம்சாவளியாக எடுத்துகிட்டு வந்தாங்க சிலர் வந்து அவங்கள்ட்ட பணிவடை செஞ்சு அப்படி பணிபட செஞ்சு பணிபட செஞ்சு ஒவ்வொருவராக வந்துகிட்டு இருந்திருக்கும்போது சில குறிப்பு ஏடுகள்லேருந்து சில வார்த்தைகளை மாற்றி அவங்க என்ன செஞ்சாங்கன்னா பலவாராக இந்த ஜோதிடத்தை மாற்றி அவங்கவுங்க சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கம்மா அப்போ வந்து முதல்ல இருந்த ஜோசியம் உண்மையா இல்லை பின் வந்து இப்போ மருவிய ஜோசியம் வந்து ஐயா ஜோசியம் என்பது உண்மை சொல்லும் விதம்தான் தவறுமா ஓகே ஜோதிடம் என்பது எல்லோரும் யாராக இருந்தாலும் சரி அது ஒரு காலாக இருந்தாலும் சரி நாலு காலாக இருந்தாலும் சரி அது பரப்பனவாக இருந்தாலும் சரி அது ஊர்வனவாக இருந்தாலும் சரி அது எல்லாமே எந்த பொழுதில் பிறக்குதோ அந்த நொடி பொழுதுக்கு பிறந்த பொருள் என்ன அது உயிராக இல்லை பொருளாக ஆனால் அதை நல்லா வகுத்து நம்ம முன்னோர்கள் என்ன சொன்னால் பிரசன்னமாக தோன்றுவதை அப்படியே அவங்கவுங்களும் வா அவங்கவுங்க அனுபவத்தை அவங்க வம்சாவளிகளுக்கு சொல்லிட்டு வந்தாங்க இது வம்சாவளி மூலமாகவும் பரவிக்கிட்டே தான் வந்தது ஒரு காலப்போக்கில் எல்லாரும் தெரிஞ்சுக்கணுன்றதுனால அது பரவலாக போயிருக்குமா இப்போ வந்து நீங்கள் சொல்லும்பொழுது ஜோசியம்ங்கிறது உண்மை அதை சொல்கிற விதம் தான் தவறு அப்படின்னு சொல்லி சொன்னீங்க இல்லையா ஸோ அப்படி இவங்க தவறாக சொல்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம எப்படியோ தெரிஞ்சுக்கலாம் அதாவது உங்களுக்கு ஒரு ஜாதகம் சொல்லியிருக்காங்க இன்னொருத்தர் சொல்லியிருக்காங்க இன்னொருத்தர் சொல்லியிருக்காங்க மூணு பேரும் ஒரே மாதிரி சொல்கிறாங்களா ஆனு பார்த்தா அது உங்களுக்கு தானே தெரியும் அது மூணு பேரும் ஒரே லெவலில் தான் பேசுகிறாங்க அப்போ மூணு பேருக்கும் ஏதோ ஒரு ஃபார்முலா இருக்கும் இல்லை ஏதோ ஒரு அனுபவம் இருக்கும் ஆனால் சில பேர் சொல்கிறது ச ஒரு விதமாக இருக்கும் இன்னொருத்தவங்க சொல்கிறது ஒரு விதமாக இருக்கும் அதனால் வந்து அதை சொல்லுபவர்களுடைய அனுபவத்தை பொறுத்து நமக்கு நடக்கிற உண்மையை பொறுத்து அந்த சூழலை பொறுத்து இருக்குது இப்போ வந்து உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து டைம் ஆஃப் பர்த்து ப்ளேஸ் ஆஃப் பர்த்தை கொடுங்க அனு சொல்லி கேட்கும்போது அதன் மூலமாக எந்த காலத்தில் எந்த நேரத்தில் எந்த இடத்துல இந்த எந்த ஒரு தட்பவெட்ப நிலையில இந்த குழந்தை பிறந்திருக்காங்கன்னா கணிதம் போடுது இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு ஆயிரத்தி நானூற்றி நாற்பது நிமிடத்திற்கும் சுவாசம் வெளிவந்த நேரத்தை வச்சு அந்த கணிதம் கணிக்கிறவங்க இருக்காங்க இன்னொருத்தவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பிரஷனமாக சொல்லுவாங்க ஓகே பிரஷனமாக சொல்லும்போது நீங்கள் எந்த நேரத்துக்கு வந்தீங்களோ அன்னைக்கு என்ன கிழமையோ அன்னைக்கு என்ன ஓரையோ அன்னைக்கு எந்த நேரமோ அதை மனதில் வச்சு அந்த ஓரையை எடுத்து ஓரையிலேருந்து இன்ன காரணத்துக்காக தான் இவங்க வந்திருக்காங்கன்னு சொல்லுவாங்க சில பேர் என்ன செய்வாங்க சில வரலாற்று கதைகளை எழுதி அதை ஒரு இதை பெற்ற ஒரு இதில் போட்டு கவரில் வச்சு இந்த கிளி மூலமாக எடுக்க சொல்கிறது எலி மூலமாக எடுக்க சொல்கிறது துருப்புச்சீட்டுன்னு சொல்லுவாங்க ஆதி காலத்தில் வந்து இன்னும் என்ன பண்ணுவாங்கன்னாக்க சித்திரங்கள்லாம் வரைஞ்சி அந்த சித்திரத்தை வந்து பல ஒரு அறுபத்தி மூணு வகையான ஐம்பத்தி மூணான காடுகளில் போட்டு அந்த காடு மூலமாகவும் அதை எடுத்து அதை சொல்லுவாங்க ராஜாக்கள் ராஜா ராஜ்யம் எப்படி ஆளுது எப்படி வருது எதுக்காக வந்தாங்க இவங்க சூழ்நிலை எதனால் இவங்க கேட்க வந்தாங்க இப்படி சொல்லுவாங்க ஆக மொத்தத்தில் அவங்களுடைய சுவாச காற்று பூமியில் எப்போ வருதோ அதை யாருக்கு நோக்கி வராங்களோ அவங்கள பற்றி இந்த கால தேசத்துக்காக சொல்கிறது தான் ஜோதிடம் என்பது இப்போ ஜோசியம் அப்படின்னு சொல்லும்போதே இப்போ கை ரேக ஜோசியம் பார்க்குறாங்க கிளி ஜோசியம்னு சொல்லியிருக்கு பாத ஜோசியம்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஜோசியத்தில் நிறைய வகைகள் இருக்கு இல்லையா இது எது ஐயா உண்மை ஜோதிடம் என்பது உண்மை அந்த ஜோதிடத்தை பல அமைப்பு இருக்குது இப்போ வந்து ஒரு முந்நூற்றறுபது பாகை கொண்டது ஒரு வட்டம்னு சொல்கிறோம் அந்த வட்டத்தை எல்லா கிரகங்களும் சுற்றி வருது அந்த கிரகங்களை வச்சும் எடுக்கலாம் அந்த கிரகத்தால் உருவாக்கப்பட்ட மனிதனை வச்சும் எடுக்கலாம் மனிதனுடைய உருவத்தை வச்சு அவன் உட்காந்துருக்க திசையை பொறுத்து அவன் கேட்குற கேள்வியை பொறுத்து அவன் வந்து ஆணா பெண்ணாக பார்த்து அவன் யார் என்னன்றத அந்த கிரக ரூபத்தில் அவன் வந்திருக்கான்றதை இவங்க கண்டுபிடிச்சிருவாங்க இந்த ஜோதிட அறிஞர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு தானாகவே தன் உணர்வு மூலமாகவே தன்னை உணரும் சக்தி அவங்களா இருப்பாங்க அப்போ தான் முக்காலம் உணர்ந்த ஞானிகளாக இருப்பாங்க முக்காலம் உணர்வதற்காக முயற்சி செய்கிறவங்களும் இருப்பாங்க ஆனால் இதை நல்ல தேர்ச்சி பெற்றவங்க என்ன செய்வாங்கன்னா வரும் முன்னாடியே இவங்க இந்த மாதிரி நேரத்துக்கு வர போகிறாங்க இன்னதை கேட்க போகிறாங்கன்னு முன்கூட்டியை எழுதி வைக்கிறதெல்லாம் உண்டு மாதிரி இப்படி பேசும்போது ஐயா இப்போ வர திரைப்படங்கள் எல்லாம் என்ன காட்டுறாங்க அப்படின்னா ஜோசியத்துக்குன்னு சொல்லி ஒரு ட்ரிக்ஸ் இருக்குது இப்போ இப்படி சொன்னோம்னா அவங்க வந்து இதுதான் பதில் சொல்லுவாங்க நம்மளுடைய முகத்தை பார்த்து நம்ம ஏதோ கஷ்டத்தில் இருக்கும்னு தெரிஞ்சு அவங்க அப்படி பேசுகிறாங்கன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணுறவங்க இருக்காங்க ஐயா இது மாதிரி ஜோதிடத்தை கிரிட்டிசைஸ் பண்ணுறதுக்காக ராகு கேது ரெண்டு கிரகம் இருக்குது ஓகே ஜோதிடத்திற்காக ஏழு கிரகம் இருக்குது இந்த ஜோதிடமே தப்புன்னு சொல்கிறதுக்கு ரெண்டு கிரகம் இருக்குது இந்த ராகு கேதுகள்னா இதை செய்யுன்னா செய்யாதுன்னு சொல்லும் செய்யாதன்னு சொன்னால் செய்யுன்னு சொல்லணும் இந்த ரெண்டு கிரகத்தால் தான் இந்த உலகமே உருவானது இந்த ஜோதிடம் உருவானது இந்த ரெண்டு கிரகம்தான் ஒன்று உண்டுன்னா இன்னொன்று இல்லைன்னு சொல்லணும் எது உண்டு எது இல்லைன்னு தான் ஏழு பேர் உட்காந்துட்டு ஆராய்ச்சி பண்ணுறாங்க அதனால தான் பலவிதமான ஜோதிடர்கள் உருவாகிறாங்க பலவிதமான ஜோதிடர்கள் அவங்கவுங்க அனுபவத்தை தான் சொல்கிறாங்க இதை தான் அஸ்த பதினெட்டு சித்தர்களும் அவங்கவுங்க அனுபவ விதமாக மனிதன் இந்த வினாடி பொழுதில் நொடிப்பொழுதில் பிறந்தால் இது மாதிரி இடத்துல இருந்தால் உடல் வாகு இப்படி இருக்கும் அவனுக்கு மருத்துவம் இப்படி இருக்கும் அவனுடைய வாழ்க்கை தரம் எப்படி இருக்கும் எல்லாமே ஏற்கனவே ஓலைச்சுவடலில் நிர்ணயிக்கப்பட்ட ஒன்று இது இல்லாத நாங்கள் ஓடுதலோம்னு நான் இப்போ ஒன்று நான் உருவாகி கொண்டு வரேன் நான் உருவாகினதில்ல அது ஒரு மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்கிறேன் இவங்க ராசி அவங்க வானமண்டலத்துலேருந்து ராசி மண்டலத்தை வந்து ராசி மண்டலத்தில் நீங்கள் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்களான்னு கேட்டுட்டு உங்களுக்கு நீங்கள் இந்த ராசியில் பிறந்தீங்க இந்த ராசியில் இப்பொழுது குரு பயிற்சி வருது ராணி சனி பயிற்சி வருது ராகு பயிற்சி வருதுன்னு இப்படி சொல்லிட்டு வருவாங்க நான் நேரடியாக என்ன பண்ணிடுறேன்னா யார் எந்த நேரத்தில் பிறந்தாங்களோ அந்த நிமிடத்துக்குள்ள இடத்துல கொண்டு போய் அவங்களுடைய ஆன்மா இந்த இடத்துல உருவாச்சு இந்த ஆன்மா வந்து இவ்வளோ காலங்கள் இன்னென்ன நட்சத்திரத்தை கடந்து போயிட்டு இருக்கு இந்த நட்சத்திரத்தை கடந்து போகும்போது இது மாதிரி கேள்விகளுக்கு இந்த கேள்வியை கேட்குதுன்னு அதை நான் கட்டுறது இல்லாத மற்றவங்களும் தனக்குத்தானே கற்றுக்கிற அளவுக்கு அதை சொல்லி தர்ற மாதிரி கொண்டுட்டு வரேன் அதனால் காலப்போக்கில் பரிணாம வளர்ச்சியில் நிறையா வரும் ஆனால் கணக்கு இருபத்தி நாலு மணி நேரம் தான் ஒரு இரவு ஒரு பகல் இந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் எந்த வினாடியே யார் எந்த இடத்துலருந்து எடுத்தாலும் கணக்கு ஒன்றா இருக்கணும் அந்த கணக்கின் படி அவங்களுக்கு சொன்னது நடக்கணும் அந்த நடந்தது அவங்க உணரணும் உணர்ந்தவங்க பின்னாடி தான் நிறைய பேர் போவாங்க உணரும் பின்னாடி பலரும் பலவிதமாக பேசுவாங்க அது பேசுறதெல்லாம் பொருள் படுத்த முடியாதுமா நமக்கு எது உண்மையோ எது நன்மையோ அதை தான் நம்ம கடைபிடிக்கணும் உண்மையாகவே வந்து ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை வந்து இன்னொரு மனிதன் வந்து கணிக்க முடியுமா ஐயா நம்ம வந்து ஒரு உதாரணம் எடுத்துக்கலாம் கோதுமை இருக்குது அது எங்கேருந்து விளையுது கோதுமை செடியில் அப்போது ஒரு நெல் எங்கேருந்து விளையுது பயிரில் பயிர் போட்டு விளையாடிச்சல் பண்ணுறோம் அந்த மாவு இருக்குது அது இருந்து வந்தது இந்த வளர்ந்து வந்த செடியிலேருந்து அதுக்கு பிறகு பச்சரிசி மாவா புழுங்கரிசி மாவான்னு அங்கேயும் பிரித்து எடுத்த பிறகு மாவாயிடுது இந்த மாவை பற்றி பேசினான்னா இந்த நெல்லை பற்றி பேசுனான்னா இல்லை அரிசியை பற்றி பேசினான்னா அவிச்சதை பற்றி பேசுனான்னா அது பரி அது மாற்றம் ப அடையுது இல்லை மாற்றம் எது அடைந்தாலும் வயலில் வளைந்த நெல் மாறாதுல்ல அந்த நெல் மாறாமல் சரியான நேரத்துக்கு அறுவடை பண்ணி சரியான முறையில் அவங்க எடுத்துகிட்டு வந்து அது எந்த பலகாரம் வேணுன்னாலும் செஞ்சு சாப்பிட்லாமே அது மாதிரி அவங்கவுங்க மனதுக்கு ஏற்ப அதுக்கு எப்படி வேணுமென்னாலும் அந்த வார்த்தையை அவங்க வார்த்தை ஜாலமாக எடுத்துகிட்டு போகலாமே ஆனால் விளைச்சல் என்பது ஒரு இடம்தான் அந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் விளைஞ்ச விளைச்சலில் அவங்களுடைய ஆன்மா செயல்பாடுகள் எப்படி இருக்குன்னு அவங்கவுங்க அனுபவத்தை வச்சு அதை முன்பின் சேர்த்து அவங்க பேசுவாங்கம்மா இது ஜோதிடத்தில் அதோடு அவங்க உங்க அனுபவத்தை பொறுத்ததுமா இப்ப வந்து வந்து பரிகாரங்கள்லாம் சொல்றாங்க இல்லைங்களா ஐயா ஸோ இப்ப நம்ம அந்த பரிகாரங்கள் செய்யறதுனால உண்மையாகவே நம்மளுக்கு வந்து அந்த நம்மளுடைய கவர்கள் நம்மளுடைய கவலைகள் வந்து நிவர்த்தி ஆகுமா ஐயா அதாவது ஒன்பது கிரகங்கள் என்பது வானமண்டலத்தில் இருக்கணும் அந்த ஒன்பது கிரகமும் சேர்ந்தது தானே மனிதன் இந்த மனிதன் தான் எல்லா கவரும் அது இப்போ எல்லாமே அவன் வந்து கவர் பண்ணும்போது அதுக்கு ஒரு ஒரு மாற்றங்கள் இருக்குது இந்த தி இந்த நேரத்தில் இந்த நே காலங்கள் வரையும் இவன் இப்படி தான் வாழ்வான்னு ஒரு முறையோடு இருக்குது இப்போ வந்து அந்த ஒரு பயணத்தை அவன் புகழ்ச்சிகிட்டே இருக்கும்போது இந்த எண்டில் உள்ள ஒரு கேள்வி கேட்கும்போது இவன் புறப்பட்டு வந்த இடத்துல இருந்து அந்த எண்டை பார்க்குறோம் அந்த எண்டுக்குள்ள வார்த்தையை நாங்கள் சொல்லும் பொழுது இப்படியெல்லாம் கடந்து போகணும் இப்படியெல்லாம் கடந்து போவீங்கன்னு நாங்கள் சொல்கிறோம்ல அந்த சொல்கிறத இவன் அனுபவித்து பார்க்குறான்ல இது ரெண்டும் ஒன்றாகிறது தான் ஜோதிடன்னு சொல்கிறாங்க இப்போ வந்து திருநங்கைகள்லாம் வந்து இப்போ சமீப காலங்களில் வந்து நாங்களும் ஜோசியம் பார்க்குறோன்னு சொல்லி கடவுள் நம்பிக்கை மேலே வந்து அதிகமாக இருக்கிற மாதிரி உள்ளே வராங்க இல்லைங்களா ஸோ இப்போ அதெல்லாம் உண்மைதானா ஐயா யாரா இருந்தால் என்ன அவங்க வந்து திருநங்கைகள் எதுக்காக படைக்கப்பட்டாங்கன்னா வைத்தியம் செய்யறதுக்காக படைக்கப்பட்டவங்க ஓகே குழந்தைகள் வந்து இந்த சமூகத்தில் பிறக்கிற குழந்தைக்கு அவங்களாம் வைத்தியர்கள் அவங்க அப்படி தான் வந்தாங்க அதில் வந்து சில பேர் எப்பொழுதுமே ஒரு ஒன்று ஒன்று ஒன்றுன்னு உண்டுன்னு இருந்தால் இன்னொன்று இல்லைன்னு வரும் ஒன்று வந்து ஆர்டிஃபிஷியலாக வரும் ஒன்று இயற்கையாக வரும் இயற்கைக்கு மாறாக செயல்பாடுகள் நடந்தாலும் நம்மளோட அறிவு என்ன செய்யணும்னா எது உண்மையும் உண்மையை தேடி தான் போகும் அந்த உண்மையை தான் நிலச்சிருக்கும் உண்மையை நிலைச்சிருக்கிறவங்க அதை நோக்கி போவாங்க உண்மையை இல்லாமல் நாலு பேரும் செய்கிறாங்க நானும் செய்கிறேன்னு செஞ்சால் செய்வாங்க காலங்காலமாக அவங்களால நின்று அதுக்கு பதில் சொல்ல முடியாது ஆனால் காலங்காலமாக சொல்கிறவங்க எல்லா இடத்துலையும் எந்த நேரத்துலேயும் எப்படி கேட்டாலும் அவங்க தன்னுடைய செயலையும் சொல்லையும் மாற்ற மாட்டாங்க எல்லா கணிதத்துக்கும் ஒரே முறை தான் அந்த முறையை அனுபவ ரீதியாக எடுத்து சொல்லுவாங்க அதில் திருநங்கைகளும் வராங்கன்னா அவங்களும் கணக்கு தானே பார்க்க போகிறாங்க கணக்கு பார்த்து தானே சொல்ல போகிறாங்க இதில் வேறு மாற்று கருத்து இல்லையே சரி சரிங்க இப்போ வந்து எந்த ஒரு நல்ல விஷயம் பண்ணுறதுக்கு முன்னாடியுமே நம்ம வந்து ஜோசியம் பார்த்துட்டு அந்த விஷயங்களை நம்ம தொடங்குறோம் இல்லைங்களா ஸோ நம்ம வந்து ஜோசியம் பார்க்கும்போது உண்மையாகவே என்ன நடக்கும் அப்படிங்கிறத சொல்ல முடியுமா 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 என்று கேட்டாவே முடியும் பதில் சொல்கிறதுக்கு தான் பேர் ஜோதிடன்னு பேர் ஏன்னு கேட்டால் உங்களுக்கு எந்த நேரத்தில் ஜோ திடம் திடம் மனசு எப்போ திடமற்று போகுதோ அந்த நேரத்தில் சரிம்மா உன்னுடைய டேட் ஆஃப் பர்த் டைம் ஆஃப் பர்த் எப்போ உன்னுடைய ஜோதி அந்த விளக்கேறி ஆரம்பிச்சதோ அந்த ஜோதினது தொப்புள் கொடியிலேருந்து தாயை விட்டு அந்த குழந்தை பிரிக்கும் போது அதை கட் பண்ணி ஒரு முடி போட்டோன்னே அது சுவாசத்தை இழுத்து சுயமாக சுவாசத்தை இழுத்து அது ஒரு இந்த பிரபஞ்சத்தை இழுக்கும் இழுக்கும்போது ஒரு சுவாசத்தில் ஒரு சவுண்டு கொடுக்கும் இல்லை ஒரு அது முயலும் எப்படியோ அதோடைய உணர்வுகளை காட்டுகின்ற அந்த நேரத்தை எடுத்து கணிச்சு சொல்லுவது ஜோதிடம் இந்த ஜோதிடத்தின் மூலமாக அந்த குழந்தை இப்படி பிறந்தால் இப்படி தான் நடக்கும் ஓகே ஏறும் பாதைன்னு இருந்தால் இறங்கும் பாதைன்னு இருக்கும் இல்லை ஏறுகிற பாதையே இறங்குற பாதையாகவும் இருக்கும் அது எப்படி ஏறுறாங்க எப்படி இறங்குறாங்கன்னா அந்த ஜோதிட கணக்கில் கரெக்டாக நம்ம சித்தர்கள் நம்மளுடைய பதினெட்டு சித்தர்களும் பலவிதமாக அதை நுட்பமாக துல்லியமாக ஒழைச்சுவடிகளில் அவங்க அழகாக சொல்லிட்டு போயிருக்காங்கம்மா அதை தான் இவங்க விவரித்து பேசிகிட்டு இருக்காங்களே தவிர இவங்களா புதுசாக எதுவுமே கண்டுபிடிக்கலாம்மா இப்போ வந்து ஜோசியம் அப்படிங்கிறதும் சைக்காலஜி அப்படிங்கிறதும் கிட்டத்தட்ட ஒரு விஷயமா மனித வாழ்க்கை என்பதே ஒரு வகையான முறைக்கு உட்பட்டதும் முறைக்கு அப்பாற்பட்டதுமாக இருக்குது இல்லை அந்த முறைக்கு உட்பட்டதா முறைக்கு அப்பாற்பட்டதான்றத ஒரு தரம் இருக்குது இப்போ வந்து இதுக்கு ஒரு உதாரணம் இப்படியெல்லாம் கேள்வி வரும்ன்றது தான் குரு உச்சம் குரு நீச்சம் குரு ஆட்சி குரு நட்பு குரு பகை குரு சமம் இப்படி பல தரம் வச்சுருக்காங்க அதே இந்த வருஷத்தில் இந்த குரு பயிற்சி வருதுன்னா அந்த குரு வந்து யார் எங்கே பிறந்தாங்களோ பிறந்தவங்களுக்கு எந்த ஆங்கிளில் இருக்குதுன்னு பார்ப்போம் அது இல்லாத அது ஆட்சியாக இருக்கா உச்சமாக இருக்கா நட்பாக இருக்கா பகையாக இருக்கா அது எந்த வருஷத்தில் அது ஆட்சி உச்சமாக வருது எந்த வருஷத்தில் நட்பாக வருது பலனை கொடுக்கக்கூடிய பு சுக்கரன் புதன் சூரியன் இவங்க எந்த இடத்துல இருக்காங்க அதுலேருந்து இவங்க எங்கே இருக்காங்க யார் சாரத்தில் அது வந்து ஒரு அந்த கணிதம் வந்து எப்படின்னு கேட்டால் வானியல் ஆராய்ச்சி அஸ்ட்ரானமி சொன்னால் வானியல் அஸ்ட்ராலஜிக்கல்னால் வானவியலில் உடலியல் இதை உடலை சம்மந்தது அஸ்ட்ராலஜியாக மாறிவிடும் வானதை சார்ந்தது வா அது வந்து அஸ்ட்ரானமியாக மாறிவிடும் அந்த அஸ்ட்ரானமியில் இருக்கக்கூடிய ஒலிக்கதிர்கள் எப்படி இன்றைக்கி வந்து கரண்ட்டுக்கு எடுக்கிறோம் கரண்ட்டுக்கு ஏதாவது உயிர் இருக்கா உயிர் இல்லையா அப்போ வந்து உயிர் இல்ல அது உயிர் உள்ளதா ஒரு பொம்மை நடக்குது அதுக்கு உயிர் இருக்கா இல்லையா ஏன்னா அந்த உயிர் உணர்வும் தன்மைகளை அதுக்கு எப்படி ஊற்றுறமோ அதுக்கு தகுந்த மாதிரி செயல்படுது இன்றைக்கி ஒரு குழந்தை இருக்குது வாயை திறந்து வாயில வச்சு ஊட்டிக்கிட்டே இருந்தனா வாயை பிறந்துக்கிட்டே தான் இருக்கும் அதுக்கு அந்த உணர்வு தன்மை நீ ஊட்டும் விதத்தில் தான் இருக்குது போல் தான் அது பொம்மையாக இருந்தாலும் சரி அது மனிதனாக இருந்தாலும் சரி இயற்கைக்கு இந்த அது இயற்கையாகவே விட்டாவே அது இயற்கையாகவே ஒரு சுவாபத்தை அது பின்பற்றி போயிட்டுருக்கும் அது இல்லாத நம்மளுடைய தரத்துக்கு ஏற்ற மாதிரி அதை நம்ம மாறுபட்டிய கோணத்தில் எடுத்துகிட்டு போகிறதுனால அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கும் நம்ம போய் மனிதரை போய் வேறொன்றோட ஒப்பிட்டு பார்ப்பதும் வேறொன்றை நம்மளோட ஒப்பிட்டு பார்க்கும்போது போது தான் நமக்கு தடுமாற்றங்களும் ஏமாற்றங்களும் வருதுமா ரொம்ப நேரம் வந்து எங்களுக்கு ஜோதிடம் பற்றி நிறைய விஷயங்களை ரொம்ப டீட்டெயில் சொன்னீங்க உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி ஐயா நன்றி வணக்கம் வாழ்க